வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயன்குமார்ஸ் வியூ. நாம் இன்றைக்கி யூஏஇயோட கேபிட்டல் சிட்டி அதாவது அபுதாபியில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ லாக் இது. இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால பயங்கரமாக சேஃப்டி இதெல்லாம் மீட்டர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக செக் பண்ணி எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற தகவல் நான் சேகரிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, அதனால் உங்களுக்கு அதை சொல்ல. ஆனால் இது காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மிட் நைட் 12 மணி வரைக்கும் இங்கே மீன் கிடைக்கும், நீங்கள் வாங்கலாம். இங்கே அபுதாபியை சுற்றி இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ் அவங்க பிடிச்சிட்டு வர மீனெல்லாம் இங்கே கொண்டு வந்து தான் விற்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, துபாய்க்கும் போகுது, அபுதாபிக்கும் கொண்டு வராங்க. நண்டு சமைக்க தெரிஞ்சவங்க தான் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. இப்போ தான் அந்த பழமொழியை நான் எழுதினேன், அதனால் நம்ம நண்டுலேருந்து ஆரம்பிப்போம். அப்படி என் மனைவி வந்து பக்கத்து கடையில் போயிட்டு இந்த ஹம்மோர் ஃபிஷ், ஹம்மோர் வந்து நம்ம வீட்டில் சாரி நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா காலவாய் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ப்ரௌன் ஸ்பாட்டட் ரீஃப் காடு பாருங்க, ஸ்குவிடு கேலமாரி. தமிழில் நாம் கணவாய் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹம்மோர் ஃபிஷ்ஷோட இந்த ஃபேட் கண்டென்ட்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் அதை பற்றின டீட்டெயில்ஸ். நம்ம ஃபிஷ்ஷை அங்கே வாங்கிட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வச்சிருக்கிற மீன் அதோட வெயிட்டு அதை பொறுத்து அவங்க க்ளீனிங் சார்ஜ் எடுத்துப்பாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், விலை வந்து கம்மியாக இருக்கும், அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்து வாங்குறது. அது நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டெய்லி அவங்க பிடிக்கிற மீனை கொண்டு வந்து விற்கிறதுனால நல்லாயிருக்கும். நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வாங்கிடுவோம். இங்கே நம்ம பார்க்குறது அட்லாண்டிக் ப்ளூ கிராப், நண்டு. இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஹை இன் சோடியம், சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தா நண்டு சமைக்க தெரிஞ்சவங்க தான். இப்படி ஒரு பழமொழி நான் இன்றைக்கி தான் எழுதினேன். அப்படியே பாருங்கள், கத்தி விளையாடுது பாருங்கள். நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன் நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ போடலான்ட்டு, ஏன்னா அதுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாரு நம்ம சேட்டன். இவர் நம்ம கேரளாவை சேர்ந்தவர் முகமது, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த அவரோட அனுமதியோடு தான் அந்த வீடியோவை எடுக்கிறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி உரிக்கிறாப்புலன்னு. எப்படியும் இதை நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கெல்லாம் 40 நிமிஷமாக தான் ஆகும். ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், நோ டைம், வித்தின் நோ டைம், அதாவது ஒரு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளார இந்த 1 கிலோ க்ளீன் பண்ணிட்டாங்க. இவர் நம்ம மீன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 30 கிராம்ஸ் கேட்டார். 30 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 580 ரூபா ஆகுது மீன் க்ளீனிங்க்கு எல்லா மீனும். மேலே அந்த ஓட்டை எடுத்துகிட்டு இப்போ அந்த குடல்னு சொல்லுவாங்கல்ல, அதை கீறி அந்த கருப்பு கலரில் அந்த குடலை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சமைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கசக்கிற மாதிரி ஒரு சுவை இருக்கும், அதனால் அதை ரிமூவ் பண்ணுறது நல்லது. இது பக்கத்தில் இன்னொருத்தர்
அவர் பாருங்க இது டைகர் ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கிளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்டையும் கேட்டுட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். நம்ம வாங்கினது சின்ன தலை, இவங்க வந்து பெரிய தலை டைகர் ப்ரான். சும்மா டேஸ்ட் அல்லும். இவங்கெல்லாம் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இவங்களுக்கு தான் வேலை. அங்கே நிற்பாங்க, ஏன்னா முன்னாடியே நிற்பாங்க. யார் மீன் வாங்கிட்டு வராங்களோ அவங்கள்ட்ட அங்கேயே, இப்போ நம்ம ஊரில் எப்படி சவாரி பிடிக்கிற மாதிரி நின்று அப்படியே கேட்பாங்க. இவர் நம்மள்கிட்ட கேட்டார், ஆனால் கொஞ்சம் அதிகமாக வேலை சொன்னார். நம்ம சேட்டன் வந்து கம்மியாக சொன்னதுனால சேட்டன்கிட்ட கொடுப்போம். சேட்டன் பாருங்கள், இப்போ பிளாக் காம்ப்ரெட் அப்படின்னு சொல்கிற மீன், இதில் இந்த மீனில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி அண்ட் B12 இதெல்லாம் இருக்குது. இந்த மீன் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இதை சாப்பிட்டா இட்ஸ் குட் ஃபார் ஹெல்தி ஹேர் அண்ட் ஸ்கின் அஸ் வெல். வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தி ஷார்ப்பாக இருந்தால் எல்லாமே வேகமாக நடக்கும். இந்த ஒவ்வா மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதோட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அது இந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். அடிக்கொருக்காக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. உண்மையிலுமே இந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. அடிக்கொருக்காக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால இந்த ஃபுட் மார்க்லாம் போட்டிருக்காங்க, எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு. இது நம்ம வலது போகிறோம், ஒருத்தர் அப்படியே அந்த ஹம்மோர் மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கையை விட அந்த மீன் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் தூரமாக நின்று தான் எடுத்தோம் அந்த வீடியோவை, ஜூம் பண்ணி அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஜூம் போயாச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டோம், அவர் வந்து இல்லை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் முழுசாக காமிக்க முடியல. அவ்வளோதாங்க, அங்கே மீனை வாங்கிட்டு இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். வெயிட்டு அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கிரில் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு ஃபார்ம் ஃப்ரைட். ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, நான் மசாலா உள்ளே இறங்கலை. நீங்கள் சமைச்சு அப்படியே பக்கத்தில் கார்னிஷில் இருக்க பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பண்ணுறதில்ல, அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னுடைய கண்மணி ஜெயவேலுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. இந்த வீடியோ எடுக்கிறதுனால பேச முடியல. இந்த வீடியோவை ஜெயவேலுக்காக சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அவருக்கு கமெண்டில் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. இன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள், July 3rd. அப்புறம் வழக்கம் போல் இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு போன மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சமைச்சு ஒரு வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நன்றி.